ஹாய் கலவணம் வெல்கம் பேக் டு பணமடை கிமிங் சேனல் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினாறாம் தேதி வந்து ஸ்கூல் காலேஜ் எல்லாமே வந்து ஓப்பன் அது வந்து இது வந்து ஒரு உண்மையான நியூஸாக அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கமாண்டில் வந்து கேட்டிருந்தீங்க இது வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரு உண்மையான நியூஸ் தான் ஆனால் இதுக்கு வந்து எப்படி எப்படி போகணும் யார் யாரெல்லாம் போகணும் போகக்கூடாது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்த்துலாம் அதனால மறக்காமல் நம்ம வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணி விட்டு பாருங்க வாங்க எங்களுக்கு வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதாவது வந்து ஸ்கூல் யார் யாருக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் வகுப்பில் இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கு வந்து ஸ்கூல் வந்து ஓப்பன் ஆகுது இது வந்து என்ன டைமிங்கில் ஓப்பன் ஆகுது ரெகுலர் கிளாஸ் மாதிரி நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு உண்டான அறிக்கை வந்து எதுவும் வந்து இன்னும் வெளியிடலை இந்த வாரத்துக்குள்ளே கட்டாயம் வந்து வெளியிடுவாங்க அது வெளியிடும்போது நம்ம வீடியோ நம்ம சேனலில் வந்து அந்த அறிக்கை என்ன அறிக்கை எப்படி எப்படி அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற வந்து அப்லோட் பண்ணுவோம் அதனால் மறக்காமல் நான் சொன்ன மாதிரி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வட மாநிலங்களை பொறுத்தளவு போன மாசமே வந்து ஸ்கூல்ஸ் வந்து ஓபன் பண்ணிட்டாங்க அது எப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ஒரு ஸ்கூல்ல வந்து எழுநூறு மாணவர்கள் அதாவது எழுநூறு பேர் இருக்காங்கன்னா ஷிஃப்ட் வாரியா ஒரு நாளைக்கு ஒரு முன்னூத்தி பேர் அடுத்த மறுநாளைக்கு அடுத்த ஒரு முந்நூற்றம்பது பேர் வந்து கிளாஸை வந்து அட்டன் பண்ணுற மாதிரி வந்து ரெடி பண்ணாங்க அந்த மாதிரி நமக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து அந்த அறிக்கை வந்ததுக்கப்புறம் தான் வந்து நமக்கு தெரியும் என்ன அறிக்கை எப்படி என்ன நடைமுறையில் வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாப்புக்கு கீழே உள்ளவங்களுக்கு வந்து கிடையாதான்னு கேட்டுறிங்க அது வந்து இன்னும் சொல்லலை எட்ட நைன்த்து டு டுவெல்த்து வரைக்கும் உள்ள எல்லாருக்கும் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு கீழே உள்ளவங்களுக்கு வந்து எந்த ஒரு நியூஸுமே வரல அதுக்கப்புறம் பார்த்திங்கனா காலேஜில் யார் யாருக்கு ஸ்டார்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் எல்லாருக்குமே வந்து ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் இதில் வேறு எதுவும் டவுட் இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க அந்த அப்படி நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது அது வந்து நான் பார்த்தேன்னா கட்டாயம் வந்து அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து ரீப்ளை பண்ணுறேன் அதுக்கப்புறம் ஒருத்தர் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாரு போகாமல் இருந்தால் ப்ரோ ஏதாவது ஆகுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அது வந்து ப்ரோ எப்படிங்கிறது தெரியல அவங்க வந்து அந்த அறிக்கையில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்ததுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து நமக்கு வந்து தெரியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏற்காவது ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட் ஓகே நண்பா டாட்டா பாய் பாய் சியோ